நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செகண்ட் பேபியோட ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது குழந்தைங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அண்ட் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்னிங் சிக்னஸ், அதாவது வந்து காலையில் ஏஞ்சோன்னா வந்து நம்மளுக்கு நாசியாக வாமிட் வர மாதிரி இருக்கும். இது வந்து ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா காமன் தான். அண்ட் இரண்டாவது பார்த்தீங்கன்னா பிரஸ் சேஞ்சஸ், உங்கள் பிரஸ்ட்டில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும். இது பார்த்தீங்கன்னா முதல் ப்ரெக்னென்சியோட ரெண்டாவது ப்ரெக்னென்சி அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து இது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு வந்து பிரஸ் வந்து தொட்டால் வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் ஷார்ப் பெயின் வர மாதிரி இருக்கும். இது எதனால் அப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அதாவது நீங்கள் கன்சீவ் ஆன ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்கள் பிரஸ்ட்டில் வந்து குழந்தைக்கு வந்து பால் கிடைக்கிறதுக்காக வந்து அது ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் தான். ஸோ அதனால் வந்து அப்படி இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, முதல் குழந்தையோட இரண்டாவது குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு வந்து சீக்கிரமாக தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஒருவேளை சி செக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இது நல்லாவே வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வயிறு வந்து தெரிய ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அடுத்த சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு குழந்தையோட அசைவை வந்து சீக்கிரமாகவே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. முதல் குழந்தையை பொறுத்தவரையும் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். பட் ரெண்டாவது குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 2 மந்த் எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கிட்ட ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தையோட அசைவு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து முதல் குழந்தையோட ரெண்டாவது குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெயின், அதாவது கால் வலி, கை வலி, முதுகு வலிலாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல் குழந்தைக்கு இருந்த மாதிரி இப்போ இல்லை இல்லையா? ஸோ வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும் நம்ம உடம்பு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெயின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இரண்டாவது குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பல் ஈர் இருக்கு இல்லையா, அதில் வந்து லைட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து பல் ஈர் இருக்கு இல்லையா, அதில் வந்து லைட்டாக பிளட் வர மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ப்ரெஷ் பண்ணும்போது வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வரும் உடம்புல. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிபி, முதல் குழந்தையோட பார்த்தீங்கன்னா இரண்டாவது குழந்தைங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிபி, ஹை பிபி வந்து வரும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது குழந்தைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜெஸ்டிஷனல் டயபெட்டிக் வர சான்சஸ் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகளுக்கு வர சக்கரை நோய். ஓகேங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் தான், இதெல்லாம் வந்து கண்டினியூ ஆகாது. நீங்கள் ஜஸ்டிஷனல் டயபெட்டிக் டாக்டர் சொல்கிற ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆஃப்டர் டெலிவரி வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து கண்டினியூ ஆகாது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ முதல் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா வந்து ரெஸ்ட் எடுங்க. ஸோ நல்லா வந்து உங்களால் வந்து எவ்வளோ ரெஸ்ட் எடுக்க முடியுமோ எடுங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குழந்தைக்கு வந்து உங்கள் உடம்புல வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ ரொம்ப டயர்டாக தான் இருப்பீங்க. ஸோ நல்லா வந்து ரெஸ்ட் எடுங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க. ஏன்னா முதல் குழந்தையும் நீங்கள் தான் பார்க்கணும் இல்லையா? ஸோ வந்து அதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த குழந்தைய பார்த்துட்டு இந்த குழந்தைய வந்துட்டு நீங்கள் ஹெல்த் ஒழுங்காக சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் சிக் ஆகிட்டிங்கன்னா ரெண்டு குழந்தையும் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக வந்து நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிங்க. ஏன்னா டிஹைட்ரேட் ஆகாமல் இருக்கணும். அண்ட் அது மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து டாக்டர் ஹாஸ்பிட்டல் விசிட் வந்து நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் எத்தனை முறை வர சொல்கிறாங்களோ அத்தனை முறை போய் பார்க்கணும். அண்ட் லாஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் முதல் குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கேராக பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த குழந்தைகிட்ட ஒரு சில விஷயம்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கணும். அதாவது வயிற்றில் வந்துட்டு ஒரு குட்டி பாப்பா இருக்குது, அது உன்னோட பாப்பா, நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும், பாப்பா வளர்ந்துச்சுன்னா நீ தான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாப்பாவை அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் உங்கள் முதல் குழந்தை கூட பேசணும். அதாவது வந்து உங்கள் முதல் குழந்தைக்கு வந்து தெரியணும், வயத்தில் வந்துட்டு நம்மளோட பாப்பா தங்கச்சியோ தம்பியோ வந்து இருக்காங்க, நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணணும். அப்படி தோணுனா தான் வந்து ஆஃப்டர் டெலிவரி வந்து குழந்தைக்கு வந்து பொசசிவ், அதாவது வந்து ஒரு நம்ம மேலே பாசம் காட்ட மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு இது இருக்காது. அந்த குழந்தையும் வந்து உங்கள் ரெண்டாவது குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. திடீர்னு வந்து ஒரு குழந்தை வந்துச்சு அப்படின்னா வந்து இந்த குழந்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் அசப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், பட் வந்து அதுக்கு அது வந்து நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகிட்ட வந்து
நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா, இரண்டாவது குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் முதல் குழந்தைக்கு வந்து ஹெல்ப் பண்ண சொல்கிறது, டேய் தம்பிக்கு வந்து இப்போ வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணலாமா, தம்பிக்கு குளிக்க வைக்கலாமா, அந்த மாதிரி வந்து அவங்க விஷயம் அவங்களுக்கு நீங்கள் செய்கிற விஷயத்த எல்லாத்துலேயுமே இவங்களையும் வந்து மிங்கிள் ஆக வைக்கிறது. ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாகவே வந்து முதல் குழந்தை வந்து ரெண்டாவது குழந்தை மேலே ரொம்ப பாசமாகவும் இருப்பாங்க, பாசசிவ்னஸும் ரொம்ப வராது, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய், டேக் கேர்.